வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் சிவஜெயன். இன்னைக்கு எங்க போய் கொண்டு கண்டு பாத்தீங்கன்னா பெரியகுளத்துக்கு தான் போறேன். பெரியகுளத்துக்கு போயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க இடங்களையும் சுத்தி பார்க்க போறேன். எல்லா இடங்களையும் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன். இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி காட்டுறதுக்கான நானும் எனது நண்பன் நிதுஜனும் பைக்ல போய் கொண்டிருக்கோம். பாருங்க எப்படி இருக்கு. இப்ப நாங்க கன்னியா ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம். கன்னியா ரோட்டால போயிட்டு அப்படியே தூரங்காட்டால போய் தான் போறோம். வாங்க தொடர்ந்து போவோம். கன்னியா ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்னால் இருக்கிறதா ஏடிஐ பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் திருவண்ணாமலை ஏடிஐ. நாங்கள் இப்போ தூரங்காட்டு சந்தியால் திரும்ப போகிறோம். இதுதான் தூரங்காட்டு சந்தி. பாருங்கள் முன்னுக்கு அலசோட்டமெண்ட் போட் போட்டிருக்குது. பாருங்கள் இந்த போட் போட்டிருக்குது இதில் அலசோட்டமெண்ட். இதால் தான் திரும்ப போகிறோம். இந்த ரோடுக்கால தான் போகிறோம். வாங்க தொடர்ந்து போவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இப்போ தூரங்காட்டு ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். இதுதான் பரவதிநகர் என்ற இடம். நாங்கள் இப்போ இதால் போனோம்னா அலசோட்டம் என்ற பகுதி வரும். அலஸ்தோட்டம் என்ற பகுதியால் நாங்கள் இடது பக்கம் திரும்பி போகிறோம். அதாவது நாங்கள் இன்றைக்கு போக வேண்டிய இடம் பெரியகுளம். வாங்க பெரியகுளத்தை போய் பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிறது தான் பாரதி தமிழ் வித்தியாலயம். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதையும் தாண்டி இப்போ போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ தூரங்காட்டு ரோட்டால் வந்து இப்போ நிலாவளி பக்கம் போகிற பக்கம் திரும்புகிறோம். இதுதான் நிலாவளி போகிற பக்கம். இப்படியே போனால் நிலாவளி வரும். நாங்கள் இந்த பக்கத்தால் போகக்குள்ளதான் இடையால திரும்பணும். அதில் தான் பெரியகுளம் இருக்குது. இப்போ நாங்கள் தூரங்காட்டு ரோட்டில் வந்து அப்படியே நிலாவளி போகிற பக்கம் திரும்பி போய் கொண்டிருக்கேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வீடியோவில் நான் இந்த இடத்த காட்டியிருப்பேன். சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போவோம். பாருங்கள் இப்போ நான் பெரியகுளம் என்ற இடத்துக்கு போகிறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ வார சந்தி தான் சாம்பல் தீவு சந்தி என்றது. இந்த சந்தியை தான் சாம்பல் தீவு சந்தி என்றுவாங்க. பாருங்கள் இதுதான் சாம்பல் தீவு சந்தி. இப்போ நான் நிலாவளிக்கு போகிற ரோட்டால் போய் கொண்டிருக்கேன். நான் இடையால ஒரு இடத்துல திரும்புவேன். அதை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் முன்னுக்கு லக்ஷ்மி நாராயண கோயில் தெரியுது. பாருங்கள் இப்போ முன்னுக்கு காட்டுறேன். இதுதான் லக்ஷ்மி நாராயண கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் செட். பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல் செட் க்ளோஸாக இருக்குது. ஆனால் டீசலுக்கு மட்டும் வாகனங்கள் நிறைய லைனில் நிற்கிது. ஆனால் இன்னும் டீசல் வரல. இதுதான் இலங்கையில் இப்போதைய நிலைமை. ஒன்றுமே செய்யலாது. எப்போ இந்த நிலைமையெல்லாம் மாறுமோ தெரியலை. பாருங்கள் இதில் லக்ஷ்மி நாராயண கோயில் இருக்குது. இதுதான் லக்ஷ்மி நாராயண கோயில். பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படி இருக்குண்டு. உள்ளுக்குள்ளே செம்மையாக இருக்கும். நேரில் போனால் தான் உள்ளுக்குள்ளே பார்க்கலாம். வேண்டாம் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலவுட் இல்லை. நீங்கள் திருவண்ணாமலையில் இருந்தீங்கன்னா இந்த இடத்தையும் ஒருக்கா வந்து பாருங்கள். வெளியூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு வாராக்கள் இந்த இடத்த மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பெரியகுளத்துக்கு போகிறதுக்கு இதுக்காக தான் போகணும். இதில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் இந்த ரோடுக்காக தான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரியகுளம் என்று போட் போட்டிருக்குது. நாங்கள் இப்போ இந்த ரோடுக்காக போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இப்போ பெரியகுளத்துக்கிட்ட வந்துட்டோம். உங்களுக்கு பெரிய குளத்தை காட்டுறேன் பாருங்க. எனக்கு முன்னால் இருக்கிறது தான் பெரிய குளம். பாருங்கள் இந்த குளம் எப்படி இருக்குண்டு. ஆனால் இது மட்டும் குளம் இல்லை, இது ஒரு சின்ன ஒரு சப்குளம் மாதிரி தான் இருக்குது. அங்கால நிறைய குளங்கள் இருக்குது. இப்படி ரெண்டு மூணு குளங்கள் மாதிரி இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா வயல்வெளி இருக்குது. மழை பெஞ்சதுன்னா இங்காலெல்லாம் தண்ணி தேங்கிடும். பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி போயிருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த குளம். நல்ல காற்றாக இருக்குது. இப்போ மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வானம் கொஞ்சம் வெளிச்சிருந்தாலும் லைட்டான முகில் மூட்டமெல்லாம் இருக்குது. சம்டைம் பின்னர் மழை பெய்யலாம். பாருங்கள் இந்த குளம் எப்படி இருக்குதுண்டு. பார்க்கவே நல்லா இருக்குது. பாருங்கள் இந்த நீர் தாவரங்கள் எல்லாம் இப்படி பச்சையாக இருக்குண்டு. பாருங்கள் தாமரை பூத்து இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தாமரை பூத்து இருக்கிறது இதில். பாருங்கள் இந்த குளம் எப்படி இருக்குதுண்டு. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இஞ்சால பக்கம் பார்த்தீங்கன்னா வயல்வெளி இருக்குது. வயல் செஞ்சுருக்குறாங்க. அறுவடை செஞ்சிட்டாங்க போல். இல்லை இனித்தான் அறுவடை செய்ய போகிறாங்க போல். பாருங்கள் இஞ்சால பாருங்கள் அந்த புல்லுகளெல்லாம் வளர்ந்து எப்படி இருக்குண்டு. நல்ல காற்றாக இருக்குது. அங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா எரும மாடுகளெல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்குது. நல்ல ஒரு இடம், அருமையான இடம். நிறைய திருவண்ணாமலை மக்கள் வந்து இங்கே தான் வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க. நிறைய பேர் லீவு நாளில் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. சுற்றி பார்க்குறதுக்கு வருவாங்க. இங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாம் சும்மா நண்பர்களோட சுற்றி பார்க்க வருவாங்க. அப்படியான ஒரு இடம் தான் இது. நல்ல ஒரு இடம் உண்டு இது. நீங்கள் திருவண்ணாமலையில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்தையும் வந்து பார்த்துருங்க. வாங்க நான் இப்போ உங்களுக்கு அங்கால பக்கம் கொண்டு போய் காட்டுறேன். பாருங்கள் உங்களுக்கு அங்கால பக்கத்தை காட்டுறதுக்காண்டி நாங்கள் இப்போ பைக்கிலேயே போகிறோம். இங்கே ஒரு ஆள் டியூப் போட வந்து கொண்டிருக்கார் சைக்கிளில். நினைக்கிறேன் அவர் மீன் பிடிக்கிறதுக்கு இல்லாட்டி தாமரை பூ வாயிறதுக்கு அந்த டியூப்பை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதில் ஒரு நீர் காகம் ஒன்று நிற்கிது. நல்ல ஒரு இயற்கை அழகு நிறைந்த இடம். நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து இந்த இடத்த பார்க்கலாட்டி கட்டாயம் ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குது.
இங்கே பாருங்க, இங்காலையும் வயல் செஞ்சு போட்டு அறுவடை செஞ்சிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, பார்க்க நல்லா இருக்கு. நல்ல காத்தா இருக்குது பாருங்க, இந்த ரோட்டு எப்படி போகுதுன்றது. தண்ணி திறக்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது பாருங்க. இதால தண்ணி தெரியுது பாருங்க எப்படி என்று. பெரிய குளம்ன்றது ரெண்டு மூன்று குளங்கள் சேர்ந்தது தான் அதை பெரிய குளம்ன்றாங்க. இது அதில் ஒரு குளம் தான். இந்த முதல் போட்ட ஒரு வீடியோவில் நான் ஒரு குளத்தை காட்டியிருப்பேன். அதாவது இங்கால பக்கம் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை நான் உங்களுக்கு முதல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாதங்களுக்கு முன்னே போட்ட வீடியோவில் இங்கே ஒரு குளத்தை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். பாருங்கள் இங்கே எப்படி இருக்குதுன்னு இந்த குளம். இதுலேயும் ஒரு தண்ணி திறந்து விடக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்குது. பாருங்கள் இந்த குளம் எப்படி இருக்குதுன்னு. பின்னுக்கு இதோட இந்த குளம் முடியுது. அப்போ நாங்கள் இதோட நாங்கள் வந்து நிப்பாட்டிட்டோம். நாங்கள் இப்போ திரும்பி போகிறோம். பாருங்கள் இந்த குளம் பின்னுக்கு எப்படி தெரியுதுண்டு. இதுதான் நாங்கள் வந்த பைக். இதுதான் என்னுடைய நண்பன் இதுஜன். ஹாய். பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னுக்கு எவ்வளோ ஒரு அழகான இடம் உண்டு. பார்க்கவே நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வயல் வெளிக்குள்ள பனைமரமெல்லாம் இருக்கிறது தெரியுது. நல்ல ஒரு காத்தோட்டமான இடம். உங்களுக்கு மனதுக்கு நிம்மதி வேணும்னா திருவண்ணாமலையில் இருக்கிறார்கள் இங்கே வந்துட்டு போகலாம். அப்படி ஒரு இடமா தான் இருக்குது இது. உண்மையிலேயே நல்லா இருக்குது. திருவண்ணாமலையில் இருந்தால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு வந்து பார்த்துருங்க. பாருங்கள் இதில் ஒரு எருக்களை மரத்தை சுற்றி ஒரு பாம்பு புத்தெலும்பி இருக்குது. பாம்பு புத்த கரையான் புத்த தெரியல. பாருங்கள் எப்படி இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்குது. இதால் ஒரு நாவல் மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்க. இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கொண்ட குடியிருப்பு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வீடுகள் கொஞ்சம் ஐதாக தான் இருக்குது, தள்ளி தள்ளி. நான் விசாரித்து பார்த்தேன், முதலே ஒரு வரக்குள்ளே இங்கே கேட்டு பார்த்தேன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தான் இங்கே இருக்குது. ஒரு 100-120 அப்படி தான் இருக்கும். பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலேயே ஒரு நல்ல இடமா இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்க குளங்களில் ஒரு குளத்தை தான் இன்றைய காட்டியிருப்பேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதுக்கு அங்கால பக்கம் இருக்கிற ஒரு குளத்தை உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதால் நான் இந்த வீடியோடய நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஓல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட பார்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம், பாய். பாருங்கள் இந்த போகிற வழியே எப்படி இருக்குன்னு. பார்க்க நல்லா இருக்குது. நல்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல நல்லா இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா சமைச்சு சாப்பிடலாம். ஒரு மனதுக்கு நிம்மதியான இடமா இருக்கும். பண் எடுக்கிறதுக்கு சூப்பர் இடம்.